やる？やる？やる、コプテズ。やる？ravi やる？யாராது? நில்றா, நில்றா, நில். ரவி, அப்பா, அப்பா. என்ன ரவி? அங்க என்ன? அங்க என்ன? என்னடா சொல்? சுரேந்தரோட டெட் பாடி கிடக்குதுப்பா. அம்மா. ரவி, என்னடா சொல்ற நீ? ஆமாப்பா, என்னோட ஃப்ரெண்டு சுரேந்தர்ப்பா, சுதாவோட கணவர் சுரேந்தர் பாடியை பார்த்தேன். என்னை கூப்பிட்ட மாதிரி சத்தம் கேட்டுச்சுப்பா. நான் யாருன்னு போய் பார்த்தேன். ஏதோ ஒண்ணு தடுக்கிற மாதிரி. ஐயோ, அந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது. நான் பார்த்தப்பா. அந்த மாதிரிலாம் ஒண்ணு இருக்காது அப்பா. நான் பார்த்தேன். நீ ஏதோ கெட்ட கனவு கண்டிருக்கிற. சுரேந்தர் பாடியை நான் பார்த்தேன். சரி, பார்த்துதான்ப்பா சொல்றேன். நீங்க வாங்கப்பா. சரி, வா வா. வாங்கப்பா, வா வா. வாங்க, வாங்கப்பா. பதட்டப்படாத ரவி. இங்கதான்ப்பா. இங்க எங்க? இங்கதான்ப்பா. வாங்கப்பா, வாங்கப்பா. எங்க? எங்க அப்பா? ரவி, எங்கடா அப்பா? எங்க பார்த்த? இங்கதான்ப்பா பார்த்தேன். இங்கதான் பார்த்தேன். ரவி, அப்பா. ரவி, அப்பா. ரவி, ஒண்ணு இல்லடா. இங்க ஒண்ணு இல்ல ரவி. நான் பார்த்தப்பா.
நீ வா ரவி, நீ வா. நான் சொல்றல அப்பா சொல்றல வா. அப்பா நான் பாத்தம் பா. வா ஏ. நீங்க வாங்க. நீ வா நம்ம பேசிக்கலாம் உள்ள. அப்பா நிஜமாவே பாத்தம் பா. ஆமா நீ பாத்த ரவி. வா. அப்பா நான் பாத்தம் பா. இல்ல பா. நான் சொல்றல அப்பா சொல்றல பா. அப்பா நான் பாத்தம் சொல்றல பா. நீ நிஜமா பாத்தம் பா. அப்பா ஒரு நிமிஷம் பா. நம்ம காலையில பாத்துக்கலாம் வாடா. ஐயோ எப்படி? அப்பா நான் அங்க பாத்தம் பா. இல்ல அங்க நிஜமா பாத்தம் பா. வா வா. அப்பா அப்பா உண்மையிலே நான் பாத்தம் பா. சரி நீ பாத்த. நான் சொல்றத நம்புங்க பா. காலையில பாத்துக்கலாம் வா. அடா ரவி கை நீட்டு. கைய நீட்டுறா ரவி. கைய நீட்டு ரவி. கையில இந்த அப்பா கைய நீட்டுன்னு சொல்ற சொல்றத செய். சுமாரிணி எல்லாம் ஒரு பிரம்மதாண்டா, வேற ஒண்ணு இல்ல. நீ போய் நிம்மதியா தூங்க. அப்பா நான் கூட தானே இருக்கேன். போ போ ரவி. அம்மா துணி காய போட மேல போயிருக்காங்க. நீ என்ன வேணாலும் பேசலாம். என்ன என்ன பார்த்தா உனக்கு நக்கலா இருக்கா? உன்னை பார்த்தா எனக்கு எதுக்கு நக்கலா இருக்கணும்? நீ அப்படி நினைக்கிறிய என்ன? உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படியே ஹாஸ்பிட்டல்ல சீன போடுற? ஒவ்வொரு ராத்திரியும் உன்னையும் ரவிய தரும் சேர விடாம நான் போட்ட பிளான நீ எனக்கே போடுறியா? ஓ அப்ப வண்டி காணாம போனது, லைட் ஆஃப் பண்ணது எல்லாம் உன் திருவிளையாடல் தானா? பாரு அமைதியா இருந்து என்னெல்லாம் பிளான் பண்ணிருக்க. நான் தான் அதெல்லாம் தெரியாம லூஸ் மாதிரி இருந்திருக்க. என்ன முழிக்கிற? எல்லாம் நீ போட்ட பிளான் தானே? இருக்கட்டும் இருக்கட்டும், பாத்துக்கலாம். என்னத்த பார்த்து கிளிக்க போற? ஏதோ ஒரு நாள் நானும் மகேஷும் சினிமாக்கு போக விடாம ஏதோ ஒண்ணு பண்ணி கெடுத்திருக்க. இப்ப வரைக்கும் எனக்கு அது புரியவே இல்ல. சினிமாக்கு கிளம்புற வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், அப்புறம் எப்படி எனக்கு திடீர்னு மயக்கம் வந்துச்சு? நீதான் ஏதோ பண்ணிருக்க. ஏய் நான் ஒண்ணும் பண்ணல. நீதான் பண்ணிருக்க, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நான் பண்ணலன்னு சொல்றேன்ல. ஏதோ ஒரு நாள் என்னையும் அவனையும் பிரிச்சுட்டா மறுபடியும் ஏமாந்துருவேன்னு நினைச்சியா? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. மகேஷ் வந்ததும் நான் உன டூருக்கு கூட்டிட்டு போக போறேன், இல்லைன்னா ரிசார்ட் புக் பண்ணுவேன். நாங்க ரெண்டு பேரும் உன் தொந்தரவு இல்லாம சந்தோஷமா இருப்போம். எனக்கு 1000 வழி இருக்கு,
உன்னால என்ன பண்ண முடியும்? என்ன பாக்குற சொல்லு. இங்க பின்னாலேயே வந்து சதி பண்ண போறியா? அப்படி சதி பண்ணி உன்னையும் மகேஷும் பிரிக்க வேண்டிய எண்ணம் எனக்கு சுத்தமாவே கிடையாது. சும்மா நடிக்காத. நீ பதிலுக்கு பதில் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு நல்லா தெரியும். அதோ அவனே வந்துட்டான். உன் கண்ணு முன்னால அவன் கிட்ட பேசி வெளியில கூட்டிட்டு போறனா இல்லையான்னு பாரு. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. என்னது கோலமா? சாமிக்கு மாலை போட்டிருக்கமா? ஓம் சக்தி பராசக்தி. இப்ப எதுக்கு மாலை போட்டு தொலைச்ச? என்ன பொருனா, சாமிக்கு மாலை போட்டு வந்திருக்க, நீ இப்படி பேசுற? அப்படிலாம் பேசக்கூடாது. நான் உனக்காக தான் மாலை போட்டிருக்கேன். என்னது எனக்காகவா? என்ன வளர்ற? நான் நல்லதான இருக்க. என்ன பொருனா இப்படி கேக்குற? நேத்து திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். நான் அப்படி துடிச்சு போயிட்டேன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஏதாவது நடக்க கூடாது நடந்துருச்சுன்னா என்ன பண்றது? என்ன பொருனா? என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு தொலைச்சிருக்கலாம்ல, யார்கிட்ட மேல போட்டப்போ? யாரையும் கேட்கல, ஆனா கேட்டதுனால தான் மாலையே போட்டேன். என்ன சொல்றது? தெளிவா சொல்லு, யோசித்து கலப்பாத. நீ ஹாஸ்பிடல்ல இருந்து வீட்டுக்கு வந்த உடனே அப்ப அம்மாவும் அண்ணியும் அப்படியா சொல்ற? ஆமாமா, கர்ப்பமா இருக்கிற பொண்டாட்டி நல்லபடியா குழந்தை பெத்துக்கணுங்கிறதுக்காக புருஷங்க வேண்டுதல், ஏன் சாமிக்காக மாலை கூட போட்டுக்கிறாங்க. இது உங்களுக்கு தெரியாதாமா? தெரியுமா, ஆனா மகேஷ் இதெல்லாம் பண்ணுவானா? ஆனா ஊனா இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேட்பான். வாய்க்கு ருசியா சாப்பிடணும்னு ஆசைப்படுறவன். எங்க அம்மா, மகேஷ் பூர்ணா மேல உயிரே வச்சிருக்கான். இது பண்ணா நல்லது நடக்கும். வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இல்ல போற மகேஷ். மா, என்னடா இது? நேத்துதான் நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள எப்படிடா? நேத்து நம்ம பேசினதெல்லாம் இவன் கேட்டிருப்பான் போல இருக்குமா, அதான் கையோட மாலை போட்டுட்டு வந்துட்டான். என்னாச்சு பூர்ணாக்கு, ஏன் கூச்சிட்டு போறா? இல்லம்மா, மாலை போடுற விஷயத்த மகேஷ் பூர்ணா கிட்ட சொல்லல போல இருக்கு, அதான் கோச்சிக்கிட்டு போறா. என்ன மகேஷ், நீ அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கணும்ல. இதுல என்னமா இருக்கு? அவளுக்காக தானே போட்டேன். எதுவா இருந்தாலும் அவகிட்ட சொல்லி இருக்கணும், வீட்லயும் சொல்லி இருக்கணும். மாலை போடுறது என்ன சாதாரண விஷயமா? சரி, அவகிட்ட போய் உனக்காக தான் போட்டிருக்கேன்னு எடுத்து சொல்லு. இல்ல, எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேறமா. கேட்கலன்னா விட்டுருவியா? வா, போ, போய் சொல்லு. புரியவை. ஐயோ, என்னால நம்பவே முடியல. அவனுக்கு தனியா விரதம் சாப்பாடெல்லாம் சமைக்கணும், நான் அதை பாக்குறேன். என்ன பொருனா இப்படி கோச்சிக்கிற? நான் உனக்காக தானே எல்லாத்தையும் செஞ்சேன். எனக்காகனா
என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். நீயும் வயசத்துக்கு பண்ண என்ன அர்த்தம்? இப்ப என்ன உங்ககிட்ட சொல்லல அதான கோவம்? இப்ப சொல்லிடுறேன். இப்ப வந்து சொல்லு. அத மாலை போட்டுட்டு வந்து நிக்கிறீ. அது மட்டும் இல்ல பொருனா, இப்ப ஆதி பராசக்திக்கு மாலை போட்டிருக்கேன், அடுத்து ஐயப்பனுக்கு, அதுக்கு அடுத்து திருப்பதிக்கு நடப்பயணம், அதுக்கப்புறம் பழனிக்கு பாத யாத்திரை, அதுக்கப்புறம். ஆமா பொருனா, நீ குழந்தை பெற்றுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு சாமிக்கா மாலை போட்டு உனக்காக வேண்டிக்க போறோம் பொருனா. நல்லா இருக்கு, இப்படியே எல்லா சாமிக்கும் மாலை போட்டு கடைசியில பரதேசிய மாதிரி. என்ன பூர்ணா, சொல்லாம செஞ்சாலும் திட்டுற, அடுத்து என்னென்ன பண்ண போறோம் சொன்னாலும் திட்டுற. ரெண்டு பேரும் சாமி கிட்ட மன்னிப்பு கேட்டு மாலையை கலட்டிட்டு வந்துரு. ஐயோ, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. தப்பு தப்பு, வாயில போடு, வாயில போடு. அப்பனா பேசாத போறனா? ஷோ, தெய்வ குத்தாயிடும் போறனா? அம்மா, அம்மா சுதா, அங்க முருங்கக்கா சாம்பாரும் கத்திரிக்காய் பொரியலும் கொஞ்சம் பச்சடியும் பண்ணிடலாம். என்ன சொல்ற? அம்மா, மகேஷ் கிட்ட போறனா சண்டை போட்டுட்டு இருக்கா? இருக்காதா பின்ன? அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கணும் முட்டா பையன். அது இல்லம்மா, இப்பவே மாலையை கட்டன்னு சத்தம் போடுறா. என்ன சொல்ற? ஆமா. யோ, இங்க பாரு, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியுமா புரியாதா? பூர்ணா, மாலையை கட்ட சொல்றம்மா. பூர்ணா, போட்ட மாலையை இப்படி திடீர்னு எல்லாம் கழட்ட முடியாது. உங்ககிட்ட சொல்லாம மாலை போட்டது தப்பு தான். அதுக்காக உடனே கழட்ட சொல்லக்கூடாதுமா? அத்த, நானும் சாமி விரதம் இதெல்லாம் மதிக்கிறவ தான். அதுக்காக இப்படி சொல்ல மகளும செய்யற காரியமா அது? இல்லத்த, இதெல்லாம் ஒத்து வராது. சாயந்தரம் நாங்க ரெண்டு பேரும் இப்ப சாமி கும்பிட்டு மாலையை கழட்டிட்டு வந்துடும். அப்படி சொல்லாத போறனா? ஏய், நீ பேசாத. சரி சரி, இது பாரு, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. இது சட்டு போட்டுன்னு எல்லாம் முடிவு பண்ண முடியாது. சாமி காரியம் எதையுமே யோசிச்சுதான் செய்யணும், இல்லனா தெய்வ குத்தம் ஆயிடும். சரி, ஒரு வாரம் ஆச்சும் இருக்கட்டும், கழட்ட வேண்டாம். பூர்ணா, இத பாரு, அவசரப்படாதேமா. ஒரு வாரம் தானே, அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அவனை கோச்சுக்காதே. சரி, நான் போய் அவனுக்கு விரதம் சாப்பாடு செஞ்சுட்டு வரேன். பாருங்க, நீ பூர்ணாக்காக தான் இதெல்லாம் பண்ண, ஆனா கோச்சிக்கிறான். என்ன பூர்ணா, உனக்கு நான் சொல்லணுமா? விடு, இந்த மாதிரிலாம் யார் இருப்பா? சாதாரணமா நீ மயங்க விழுந்ததுக்கே வருஷம் பூரா மாலை போடுறேன்னு சொல்றான்ல, உனக்காக தானே இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நல்லா சொல்லுங்க நீ. மகேஷ், உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க அண்ணன் கூட இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு தெரியுமா? ஆனா நீ குழந்தை பெத்துக்கிற வரைக்கும் ஒவ்வொரு சாமிக்கும் மாலை போடுறேன்னு வேண்டிக்கிட்டேயே, பெரிய விஷயம் சொல்லுங்க. பூர்ணா, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. பாவம் மகேஷ், அவனை கோச்சுக்காத. நீ போ மகேஷ். நல்லா சொல்லுங்க நீ. பூர்ணா, இனிமே வீட்டுல கொஞ்சம் சுத்தபத்தமா இருக்கணும். இந்த சினிமா, பார்க், பீச், அப்புறம் இந்த ரெசார்ட்டுக்கெல்லாம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னால, அப்புறம் டூருக்கு வேற போறேன்னு சொன்னால, அதெல்லாம் இந்த மாலை போட்டிருக்க சமயத்துல வச்சுக்க வேணாம். மகேஷ் உனக்காக தானே மாலை போட்டிருக்கான், அதனால நீயும் இனிமே பயபக்தியோட எப்பவும் சாமியவே நினைச்சுக்கிட்டுரு. அப்பதான் உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கும் நல்லது. சரி, அங்க வரியா?
அம்மா பத்திய சாப்பாடு செய்யறாங்க, நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுப்போமா? வரியா? கை வச்ச எச்ச நாய் ஜமாலுதீன், உனக்கு எப்படி தெரியும்? யார் சார் அவரு? ஆசிப் கடை பிரியாணி ஓனருங்களா?